Hello friends, welcome back to Spain News Channel. Intro day video paathirupinga. So irundhalum oru chinna idha vandu sollirren. உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான சிவன் கோவில்கள் நிறைய இருக்கு. பிரம்மாண்டனா மிக மிக உயரமான சிவன் கோவில்கள் நிறைய இருக்கு. அதுவும் சக்தி வாய்ந்த சிவன் கோவில்களும் நிறைய இருக்கு. அதில் ரொம்பவே நுழைவாயில் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்துடைய வீடியோவை பார்த்துருக்குறீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்தீங்கல்ல, அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவருக்கும் ரொம்பவே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கும் கண்டிராத நம்ப முடியாத ஒரு அதிசயமாகவும் இருக்கும். வீடியோவை இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே எல்லாமே புரிய வரும். பொதுவாக எல்லா இடங்கள்லேயுமே சிவன் பார்த்துங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைந்து இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஸோ சிவனை நினைக்கும் போது நம்மளுக்கு முக்தியானது உடனே கிடைக்கும். ஐபூதங்களாக தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் சிவன் அமைந்திருக்கிறாரு. சிவன் இல்லாத இடமே இருக்காது. எங்கும் சிவமயம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்பவே சிவமயம் எங்கும் நிறைந்திருக்கும். ஸோ சிவன் இருக்கக்கூடிய இடங்களில் சிவனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு எப்பயுமே அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். சிவன் இருக்கக்கூடிய இடத்துல சிவனுடைய சிறப்புக்கு நிகர் அவருடைய ரகசியங்கள் தான். அந்த ரகசியங்கள் எதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராகவே இருந்துகிட்ருக்கு. அந்த புதிர்க்கு புதிர் போகிற விதமாக இந்த ஒரு வீடியோவும் நீங்கள் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ பனிலிங்க கோயில் எப்படி அதிசயமாக உருவாகுதோ அதை விட ஒரு அதிசயமாக ரொம்பவே சின்ன நுழைவாயில் இருக்கக்கூடிய இந்த சிவனை வந்து சொல்லலாம். ஸோ இதை பார்க்கறது கோடிக்கணக்கில் நாம் செய்த புண்ணியம் வந்து நமக்கு உண்டு. இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. வீடியோ பார்க்குறதோடு அந்த கமெண்டும் நீங்கள் பண்ணும்போது தான் இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான அருள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அந்த கோவிலை வந்து இந்த வீடியோவில் பார்த்துருங்க. என்ன நண்பர்களே, வீடியோவை பார்த்தீங்களா? பார்க்கும்போது ரொம்பவே நம்ப முடியாமல் தானே இருந்தது. ஒரு சாவி வந்து நாம் பூட்டு போடக்கூடிய அந்த சாவியை வந்து நாம் அந்த இதை திறக்கும் போது அந்த ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்குல்ல, அதில் நாம் வீட்டை பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே போல் ரொம்ப சின்ன வாயிலில் ஒரு சிவன் கோவிலை தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்குடைய மனசு கண்டிப்பாக வந்து ரொம்பவே நம்ப முடியாமல் அலப்பாஞ்சிருக்கும். ஆனால் இது உண்மைங்க, இந்த ஒரு கோவிலானது அமைந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கோவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சக்தி வாய்ந்த 28 சிவன் கோவில்கள் இருக்கிறது. அந்த சிவன் கோவில்கள் பற்றிய விவரங்களையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த சிறிய நுழைவாயில் இருக்கக்கூடிய கோவிலுடைய வீடியோ பார்த்தது போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 28 சிவன் கோவில்களுடைய விவரங்களும் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பார்த்தது போல் அந்த விவரங்களும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரி வாங்க, எங்கெங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களில் பாதிக்கு மேற்பட்ட கோயில்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம் இருக்கிறது. அதுவே ஒரு பெருமையான விஷயம் என்று சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் 2500 அதிகமான சிவ ஆலயங்கள் கட்டப்பட்டுருக்கு. கட்டப்பட்டுருக்குன்னு இல்லை, கட்டப்பட்டு இருக்கு. இவற்றில் பெரும்பாலான வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டவை என்பது தனி ஒரு சிறப்பாக குறிப்பிடப்படுது. அதே போல் மற்ற பேரரசுகளுடைய காலத்திலும் கணிசமான அளவு சிவ ஆலயங்கள் தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட கட்டப்பட்ட சிவன் கோவில்களில் சில சிவ ஆலயங்கள் வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்றளவும் கருதப்படுது. ஸோ அப்படி கருதப்படக்கூடிய சில கோவில்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திருவதிகை விரட்னேஸ்வரர் சிவன் கோவிலை வந்து சொல்லலாம். இந்த சிவன் கோவில் கடலூர் மாவட்டத்தில் பஞ்சூட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இந்த கோவில் தமிழ்நாட்டில் உள்ள 8 வீர சைவ கோவில்களில் ஒன்று. இத்திருக்கோவிலில் கற்பக்கிரக விமானத்தை பார்த்து ராஜராஜ சோழன் பிற்காலத்தில் தஞ்சையில் பெரிய கோயிலை கட்டியதாக வரலாற்று ஒரு நிகழ்வுகளும் கூறப்படுது. அதே போல் பெரிய கோவிலுடைய விமான நிழல் கீழே விழாது என்ற நம்பிக்கை இருப்பது போல் திருவாதிகை கோயிலுடைய நிழலும் தரையில் விழாதபடி கணித சாஸ்திரம் முறையோடு பல்லவர்களால் இது கட்டியதாகவும் ஒரு சிறப்பு இந்த கோவிலுக்கு சொல்லப்படுது. ரெண்டாவதாக நெல்லையப்பர் ஆலயம் திருநெல்வேலி. இந்த சிவன் கோவில் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் ஆலயம் என்று தமிழகத்திலேயே குறிப்பிடப்படக்கூடிய மிகப்பெரிய சிவாலயம்.
இது பாண்டிய மன்னர்களால் கிபி 700 கட்டப்பட்டது. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தனித்தனியே கட்டப்பட்ட 2 கோவில்களை உள்ளடக்கிய பிரம்மாண்டமான கோவில் தான் இந்த கோவில். 2 கோவில்களுமே 17 நூற்றாண்டில் கட்டப்பட்ட சங்கிலி மண்டபம் என்னும் மண்டபத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. இக்கோவிலுடைய கோபுரங்களும் 17 நூற்றாண்டில் கட்டப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா 3 தியாகராஜர் கோயில். இது திருவொற்றியூர்ல இருக்கு. இந்த சிவன் கோவில் சென்னையிலிருந்து 16 தொலைவில் உள்ள திருவொற்றியூரில் தியாகராஜர் கோவிலாக அமைந்திருக்கு. இந்த கோவிலும் பல்லவ மன்னர்களால் 7 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. எனினும் அதற்கு பிறகு 11 நூற்றாண்டில் சோழர்களால் புதிதாக புதுப்பித்து கட்டப்பட்டது. பெரிதாக இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய விக்கிரமும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் உள்ள சிவன் சிலையும் ஒரே மாதிரியான தோற்றத்தை கொண்டது. அதுதான் இந்த கோவிலுடைய தனி சிறப்பு. அடுத்ததா 4 ஸ்ரீ மயூரநாத சுவாமி சிவன் கோவில். இது மயிலாடுதுறையில் இருக்கு. மயிலாடுதுறையின் மிகப்பெரிய கோயிலாக இந்த கோவிலானது அமைகிறது. இந்த சிவன் கோவிலுடைய சுவர்களில் உள்ள மிக பழமையான பதிவுகளாக குலத்துங்க சோழரின் பதிவுகள் இருக்கிறது. அதன் ஆரம்ப கட்டுமானத்திற்கு பிறகு சற்று பூரண அமைக்கப்பட்ட இந்த கோவில் சோழர்களுடைய கட்டிடக்கலைக்கு சான்றாக இன்னமும் வந்து விளங்குகிறது. இக்கோவிலில் இருக்கக்கூடிய நடராஜர் பெருமானுக்கு ஒவ்வொரு ஆண்டு நடத்தப்படக்கூடிய மயூரா நாட்டியஞ்சலி நிகழ்ச்சி எண்ணற்றவர்களை இக்கோவிலை நோக்கி ஈர்த்துவிடும். இந்த திருவிழாவை சிதம்பர நாட்டியஞ்சலி திருவிழா நடக்கக்கூடிய வேலைகளில் மகா சிவராத்திரியொட்டி சப்தஸ்வரங்கள் ட்ரஸ்ட் என்ற அமைப்பு இன்றளவும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா ஐம்புகேஸ்வரர் கோவில் திருவானைக்காவல். திருவானைக்காவல் கோயிலின் மூலவரான ஐம்புகராஸ்வரர் 5 பிரகாரத்தில் சுயம்புவான அப்புலிங்கமாக எழுந்திருக்கிறாரு. அதாவது 5 உள் பிரகாரத்தில் எழுந்திருக்கிறாரு. வடமொழியில் அப்பு என்பதன் பொருள் நீர் என்பது. இந்த லிங்கம் இருக்கக்கூடிய தரைமட்டத்துக்கு கீழே இருக்கிறதுனால எப்போதும் தண்ணீர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசிவு இருந்து கொண்டே இருக்கும். முற்றிய கோடையில் கூட காவேரி வறண்டு இருக்கக்கூடிய நேரங்கள்லையும் இங்கே இருக்கக்கூடிய நீர் கசிவு வற்றதில்லை என்று சொல்லப்படுது. மெயினாக 18 பரப்பளவு கொண்ட இந்த கோவில் ஆரம்ப கால சோழ மன்னர்களால் உருவானான கோச்சன் செங்கட் சோழனால் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு அம்மன் அகிலாண்டேஸ்வரின் தனி சன்னதி 4 பிரகாரத்தில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா 6 பிரகதீஸ்வரர் சிவன் கோவில் தஞ்சாவூர். இந்த சிவன் கோவில் தமிழ்நாட்டில் 1000 முன் கட்டப்பட்ட கோயில்கள் எத்தனை இருந்தாலும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு ஈடு என எதுவும் இல்லை என்று தான் சொல்லணும். வடநாடெங்கும் பயணித்து பல வெற்றிகளை சுமந்து வந்த ராஜராஜ சோழன் தன் வழியில் கண்ட பல்வேறு சிற்பக்கலை மரபுகளை சேர்த்த கோயில்களுடைய தோற்றத்தில் கவரப்பட்டு அவற்றினின் சிறந்த ஒரு உன்னத கலப்படைப்பை தனது ராஜ்யத்தில் நிர்மணிக்க விரும்பி மிகுந்த முனைப்போடு இந்த கோயிலை உருவாக்கியிருக்க வேண்டும் என்பது சில வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்தாகவே கூறப்படுது. வார்த்தைகளில் விவரிக்க முடியாத நுண்ணிய வடிவமைப்பு, கற்பனை சக்தி, மேலாண்மை துள்ளியம், பொறியியல் நுணுக்கங்கள், துளியும் பிசகாத கடக்கேடுகள் போன்ற அறிவியல் பூர்வமான நுட்பங்கள் இந்த ஒட்டுமொத்த கோயிலுடைய உருவாக்கத்தில் நிரம்பியுள்ளன என்றால் அது மிகையில்லாத ஒரு உண்மை. அடுத்ததா தில்லை நடராஜர் கோவில் சிதம்பரம். மனிதனுடைய உடம்பு கோயில் என்பதனை விளக்கக்கூடிய வகையில் சிதம்பர நடராஜர் கோவில் அமைந்திருக்கு. மனித உடலானது அன்னமயம், பிராணமயம், மனமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் எனும் 5 குற்றுகளை கொண்டிருக்கு. அதன் அடிப்படையில் நடராஜர் கோவிலில் 5 திருச்சுற்றுகள் பிரகாரங்களாக அமைந்திருக்கு. அதேவேளை மனிதனுக்கு இதயம் இடப்புறம் அமைந்திருப்பது போல் மூலவர் இருக்கக்கூடிய கருவறை கோயிலுடைய இடதுபுறமாக சற்று நகர்ந்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதோடு சராசரியாக ஒரு மனிதன் 1 26,600 முறை இதயத்தின் உதவியால் மூச்சு விடுகிறார் என்பதை குறிக்கக்கூடிய விதமாக கருவறையின் மீதுள்ள குறை 21,600 ஓடுகளால் வெய்யப்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த கோவிலும் தனி சிறப்பு. இப்படி இன்னும் நிறைய சிறப்பான கோவில்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது, இன்னும் 10 மேலேயே ஆகும். ஆல்ரெடி இப்போயே 9 வந்துருச்சு. நான் திரும்ப உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஸோ உங்களுக்கு மேற்கொண்டே இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய கோவில்கள் பற்றி தாள்கள் வேணும்னா கமெண்டில் கேளுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மிக சிறிய நுழைவாயில் இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் பண்ணது நீங்கள் இன்றைக்கி செய்த ஒரு புண்ணியமாக உங்களுக்கு அமைந்திருக்கும். இந்த புண்ணியத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களுக்கும் கொடுங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது எப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஷேர் பண்ணாவே அவங்க வீடியோ பார்த்து அவங்களும் புண்ணியமாவாங்க.
ஸோ மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய வியூவர் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.